அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. நான் வேலூர் மோட்டுப்பாளையம் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். சரி. ஏய், ஆன்மீகத்தை பற்றி எனக்கு ரொம்ப ஆசை. ஆன்மீகத்தில் இறங்கிறதுக்கு ரொம்ப ஆசை. தள்ளாடி போய் காலத்தில் வரணும்னு ஆசை வந்ததுங்க. வர வேண்டிய காலத்தில் வராமல் போகிற காலத்தில் வந்து வருது பாரு. இது மாதிரி ஆசை நிறைய பேருக்கு இப்போ அப்படி தான் வருது. முன்னெல்லாம் அப்பர், ஞானசம்பந்தர், சுந்தரர் இவங்களுக்கெல்லாம் இளமை பருவத்தில் கடவுள் மேலே ஆசை வந்தது, அதனால் மகான்களை மாறினாங்க அவங்கெல்லாம். ஆனால் இந்த மனிதனுக்கு வீட்டில் எப்போ பொண்டாட்டி கட்டை எடுக்கிறாளோ அப்போ வந்து கடவுள் மேலே ஆசை, எப்போ புள்ள செருப்பு எடுக்கிறானோ அப்போ வந்து கடவுள் மேலே ஆசை, எப்போ நம்ம வருமானம் ஒடுங்குதோ அப்போ வந்து கடவுள் மேலே ஆசை. ஆனால் காலங்கள் இருக்கும்போது கடவுள் மேலே ஆசை வரல, அதை பயன்படுத்திக்கவும் இல்லை. இந்த மனித வாழ்வு என்னது, வீணாக போன காலத்தில் தள்ளாடி காலத்தில் இதுக்கு வர்றதுக்கு விரும்புகிறாங்க. எதுவுமே அங்கே முடியாத போது வீட்டில் பொண்டாட்டி சேர்க்கலைன்னா இந்த பக்கம் வரலாங்க, அங்கே சேர்த்துக்கினாங்கன்னா இதை மறந்துடுறாங்க. இப்படிப்பட்ட காலம். இப்போ நீயும் தள்ளாடி வந்துக்கிற சொல்லு. அப்படி இல்லைங்க ஐயா, ஆன்மீக ஏன்னா நீ நானும் ஒரே நிலையில் தான் இருக்கணும். நானும் தள்ளாடிங்கிறேன், நீயும் தள்ளாடிங்கிற சொல்லுப்பா. அப்படி இல்லைங்க ஐயா, இப்போ ஜோராக சொல்லு, ஜோராக சொல்லு, நாலு பேர் தெரியிட்ட சொல்லு. நம்ம வந்து ஆன்மீகன்றது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ வந்து ஆன்மீகத்தில் வராங்க. ஆனால் நம்ம ஆன்மீகத்தில் வர்றதுக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்கணும், அதுதான் நான் உங்களை கேட்டேன். ஒரு பழக்கமும் இல்லை, மனப்பழக்கம் இருந்ததுன்னா போதும். ஆன்மீகத்துக்கு நல்ல மனப்பழக்கமும் வாய் அடக்கமும் இருந்ததுன்னா ஆன்மீகத்துக்கு போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. வேறு எதுவுமே ஆன்மீகம் விரும்புகிறதும் இல்லை. மனப்பழக்கமும் வாய் அடக்கமும் இருந்தால் அவன் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணலாம். கண்டதை துண்ணணும் ஆசைப்படுறது மனசு நீட்டு கண்டதை துண்ணான்னா அவன் ஆன்மீகத்தை கிட்ட கூட போகக்கூடாது, அவன் துண்ணுக்குனே செத்து போகணும். ஆனால் வாய் அடக்கணும், வாய் அடக்கிட்டு மனசை பழக்கத்தில் எடுத்துக்கணும் வந்துட்டான்னா ஆன்மீகம். அது ரெண்டு தான் தேவையே தவிர இதுக்கு வேறு ஒரு அதிசய பொருள் தேவையில்லை. கோவிலுக்கு போனால் கூட 50 ரூபா ஓணும், இதை உன்னை தேடுறதுக்கு 10 பைசா கூட தேவையில்லை. உன்னையே நீ உட்காந்து தேடிக்கணுக்கணும். காசு இல்லாத கடவுளை தேடுற பாதை இது ஒன்று தான். அதனால் அப்படிப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுங்க. இதுக்கு ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. மனம் கட்டுப்பட்டால் போதும், வாய் அடங்கினா போதும். இது ரெண்டு தான் இதுக்கு தேவை. சொல்லு. மிகவும் நன்றிங்க ஐயா, இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் கிடைச்சது. ஏம்பா கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் கிடைச்சது. ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேர் வந்து வயசானவங்களும் சரி, அதாவது இளையவங்களும் சரி, எல்லாரும் இப்போ தான் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுட்டு எல்லாரும் வராங்க. அதுக்காக நானும் என்னுடைய நிலையை பற்றி ஆன்மீகம்ன்றதப்பா, மகான்கள் வந்து எல்லா உலகத்தில் எந்த மதங்களும் தோன்றாததுக்கு முன்னே இங்கே மகான்கள் தோன்றிட்டான். இந்து மதத்தில் இந்து மதம் மாதிரி ஒரு அற்புதமான வழிபாடுகள் வேறு உலகத்தில் எந்த மதத்துலேயும் கிடையாது. இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுள் அடையிறதுக்கு வழி தேடி வச்சுக்கிறான். ஆனால் இந்த மகான்கள் ஒரு சின்ன தவறை பண்ணிட்டாங்க. என்ன தவறு அப்படின்னா, கடவுளையே புகழ்ந்து பாடினாங்க, மனிதரை பற்றியே பேசாமல் விட்டுட்டாங்க. அந்த பாடின பாடல் கூட கடவுளை பற்றி செய்யில் வடிவில் பாடினாங்க. அது பாமரை மக்களுக்கு புரியாமையே போயிடுச்சு. அது புரியாமல் போனதால் இந்த மக்களுக்கு கடவுளை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியல, தன்னை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி கடவுள் வழிபாட்டில் தடுமாற்றம் வந்துடுச்சு. ஆனால் இதை பல மீழ இன்றைக்கி பல எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, பல ஆராய்ச்சியாளர் இருக்கிறாங்க. அந்த செயல் வடிவில் இருக்கிறத இனிமேல் கடந்த காலங்கள் போகட்டும், இருக்கிற காலங்களில் அதை இப்போ கல்வெட்டு வச்சுருக்குது. ஒவ்வொரு கோவில்லையும் கல்வெட்டுகள் இருக்குது. அந்த கல்வெட்டில் 4 மொழிகள் இணைஞ்சிருக்குது, திராவிட மொழின்னுட்டு. அதில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 4 மொழியும் சேர்த்தத்தான் கல்வெட்டுக்கள். ஆனால் 4 மொழியும் அதை படித்து எழுத்தை பிரித்து இதை தமிழில் இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க, மலையாளத்தில் இதெல்லாம் சொல்லிக்கிறாங்கன்ற அந்தளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அதை மாதிரி இந்த செய்யுள் வடிவில் இருக்கிற அந்த பாடல்கள் எல்லாம் எளிமையான யாரும் படித்தவங்க படிக்காதவங்க படிக்கிற மாதிரி அதை வகுத்து கொடுத்தா இந்த மக்களுக்கு கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்குவாங்க, மகான்களை பற்றியும் தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுடைய பயணங்களும் சீராக போகும். அதுக்கு யார் முயற்சி பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம ஆதங்கம் நம்ம சொல்கிறோம். இந்த மறைப்பு என்ன ஆகி போச்சுன்னா, இதை மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்கன்ற மறைக்கல,
ஆனால் நமக்கு அவங்க புரியாமல் பாடிட்டாங்க. அதனால் நமக்கு அந்த தெய்வ வழிபாடு தெரியாமல் போயிடுச்சு. அதை என்ன பண்ணுறோம், பத்து பேர்கிட்ட பேசி பத்து ஆன்மீக கேள்வி கேட்டு பத்து பதில்கள் கிடச்சி பத்து புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும் போது அதுக்குள்ளே வயசாகி போகுது. வயசாகும் போது இதை தேடி வரும். ஆனால் போன காலங்கள் போகட்டும், இருக்கிற காலங்களில் சீராக அதை செயல்புரியுங்கோ, அதுவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவியில் அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு. இறைவன் யாருடைய உழைப்பையும் தொடர்றதே கிடையாது. உன் உழைப்பு உனக்கே சொந்தம், உன் நன்மை உனக்கே சொந்தம், உன் தீமை உனக்கே சொந்தம். இறைவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எதையுமே கடவுள் மேலே பழியை போடக்கூடாது. தவறான செயல், அறியாமையில் சொல்கிற விஷயங்கள், எல்லா தவறுக்கும் நானே காரணம், எல்லா நன்மைக்கும் நானே காரணம், எல்லா செயலுக்கும் நானே காரணம் அப்படின்ற தெளிவு வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை அடைவீங்க, முயற்சி பண்ணும். மிகவும் நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஹலோ, நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறேன். உங்களுடைய யூடியூப்பில் எல்லாத்தையும் பார்த்துருக்குறேன். சின்ன வயசுலேருந்து ஒரு தேடல், கடவுள் இருக்காரா இல்லையான்னு. அந்த தேடலுக்கான ஒரு பதில் உங்கள்கிட்டருந்து கிடச்சிது எனக்கு. இப்போ எனக்கு 50 வயசாகுது. 18 வயசில் ஃப்ரான்ஸுக்கு போனேன். 32 வருஷமாக அங்கே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு குடும்பம் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி அங்கேருந்து உங்களை பார்க்கணுன்னு 2 மாதம் லீவில் வந்திருக்கேன் யார். ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து கோயிலை பார்த்துட்டு போயிட்டேன். அப்போ அம்மா பௌர்ணமி அப்போ தான் அவங்கள பார்க்க முடியும்னு சொன்னாங்க. நான் உங்கள் அவங்க உங்களை பார்க்கலாம்னு வந்திருக்கேன். சொல்லு. சொல்லுங்க. உங்ககிட்ட சிஷியனாக வந்து அடைய சசிவரணும்னு ஒரு ரொம்ப ஆசை. நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்களா, உபதேசம் வாங்கணும் வந்திருக்கேன். அவ்வளோ ஒரு தந்தைக்கிட்ட போய் ஒரு பிள்ளை, ஏன்பா என்னை பிள்ளையாக ஏற்றுப்பியான்னு அந்த தந்தை என்ன சொல்லுவார், அந்த பதில் தான் உங்களுக்கு. ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லோரும் நான் உபதேசம் கொடுக்கும்போது பல முறை பல வீடியோக்களில் சொல்கிறேன், நான் உபதேசம் கொடுக்கும்போது ஒரு குரு, ஆனால் உங்களோடு இருக்கும்போது சகோதரர்கள் மாதிரி நான் அங்கே குருவாகவே நினைக்கிறதில்லை. ஏன்னா என்னுடைய தோற்றத்துக்கு எல்லோரும் மனிதர்கள், யாரும் உயர்ந்தவன் இல்லை, யாரும் தாழ்ந்தவன் இல்லை. ஒரு குருன்ற ஒரு ஆகாயத்திலேருந்து ஒன்றும் குதிக்கலை. இன்றைக்கி குருமார்கள்லாம் கண்ணாடி ரூமில் ஒழிஞ்சிக்கின்னு கை காட்டின்னு இருக்கிறாங்க. இது சரியான முறையே கிடையாது. ஏன்னா சீடர்களை உருவாக்குற வழியும் கிடையாது. அது பணத்துக்காக குருவாக மாறக்கூடாது, மனிதனுக்காக மனிதன் குருவாக மாறணும். அந்த மனிதனை நல்வழிப்படுத்தணும், அதுக்காக குருமார்கள் பயன் தரணும். அதனால் அவங்களாம் பேசணும்னு நினைக்கிறவன் நான். அதனால் என்னை உங்களை சீடனாக ஏற்றுப்பீங்களான்னா, எப்போ நீ இந்த ஆசிரமத்துள்ள காலை வச்சுட்டு அன்றைக்கே இந்த ஆசிரமத்துக்கு நீ சீடனாக ஆகிட்டேன்னு அர்த்தம் என்ன. அதனால் சரியான முறையில் சீடனாக இருக்கிறாரா குருவாக இருக்கிறாரான்றது முக்கியமே கிடையாது. நீ உன்னை யாராஞ்சி நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கினியா, அதுதான் முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆறறிவு மனிதனுடைய வேலை. இந்த மனித பிறப்பு உலகத்தில் அற்புதமான பிறப்பு. இந்த மனித பிறப்பு இத்தனை 84,000 கோடி ஜீவராசியில் இந்த மனிதனை மட்டும் ஏன் இறைவன் இப்படி படைத்தான் அப்படின்னா, புல்லாகி பூண்டாகி புழுவாகி கல்லூரி பல்லுயிராகி மிருகங்களாய் செடி கொடி மரமாகி மலையாகி கல்லாகி வந்திருக்கிறோம். இப்போ 1ஆம் கிளாஸில் சேர்க்குறோம். 1ஆம் கிளாஸில் எலிமெண்டரி ஸ்கூலில் சேர்த்து ஹைஸ்கூல் படித்து ஹைஸ்கூலில் காலேஜ் படித்து காலேஜில் வேலைக்கு படித்து இத்தனை முன்னேற்றங்களை ஏறி வர்றோம் ஒரு வாழ்க்கைக்கே. ஆனால் இறைவனை அடையிறதுக்கு இத்தனை பிறப்புகளை எடுத்து மனித பிறப்பு கடைசி பிறப்பில் வந்து நிற்கிறோம். இந்த கடைசி பிறப்பில் கூட மனிதனை நினைக்காமல் மனித வாழ்க்கை இறைவனை தேடி போகாமல் எதுக்கு இந்த மனித வாழ்வு? இப்படிப்பட்ட அற்புதமான உடல் அமைப்பை தேவையற்றது. ஒரு ஜீவனாக வளர்ந்துட்டு வாழ்ந்துட்டு போகலாம். மனிதன் ஜீவன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுக்கு உயிர் இருக்குது, நமக்கு மனம் இருக்குது. மனம் இருக்கிறதில் சிந்திக்கிறோம் செயல்படுறோம். இந்த சிந்தனை தான் இறைவனை எத்தனை போய் சேர்க்குது. அந்த இறைவனை சேரணுன்ற நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொருத்தரும் இதில் பயணம் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த பொருளை அடைஞ்சிடுவோம். அதுக்கு முயற்சிகள் அவசியம், முடிவுகள் அவன் பார்த்துப்பான். முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி மனிதந்து, முடிவு இறைவந்து.
நம்ம என்ன நன்மை தீமைகள் செய்தோமோ அதுக்கேற்ற பலன்கள் நமக்கு உண்டு. அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, யாரும் மறுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய பயணத்தில் நம்ம எந்த மாதிரியான எந்த நாட்டில் எந்த மனிதனாக இருந்தாலும் வாழலாம், தவறில்லை. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடணும்னா எங்கே 10 ரூபாய் கிடைக்குது அங்கே ஓடி சம்பாதிக்கிறது, நம்ம குடும்பத்தை காப்பாற்றுது, அது நம்ம கடமை. ஆனால் இந்த கடமையும் முடிஞ்சு கடைசி பொருள் ஒன்று இருக்குது, கடவுள்ன்றது, அதையும் நம்ம வாழ்க்கை முடிவுக்குள்ளே தேடி எடுக்கணும் அப்படின்றத தேடுறது தான் மனிதனுக்கு சிறப்பு. அப்படிப்பட்ட மனிதன் வாழ்வு அந்த இறைவனை முடிக்கணும், அந்த முடிவுக்கு தான் அந்த யோகங்கள் அவசியம். யோகம் இல்லாமல், ஒரு நாதம் இல்லாமல், ஒரு ஜோதி இல்லாமல் இறைவனை எந்த மனிதனாலையும் எந்த வேதத்தாலையும் அடைய முடியாது. வேதம்ன்றது படிக்க தான் உதவுமா தவிர பழக உதவாது. ஆனால் பாடம்ன்றது பழக உதவும், படிக்க உதவாது. அதனால் பழகினீங்கன்னா தான் இறைவனை அடைய முடியுமே தவிர படிக்கிறதால இறைவனை அடைய முடியாது. அதனால் வேம்பண்ணா சொல்லுவார், வேத நூல்கள்லாம் கொளுத்தி சாம்பலாக்கி தண்ணியில் கரையிடாது கடவுள் அடையத்துக்கு உதவாதுறான்னு. ஆனால் மனிதனுடைய மனம் இயக்குங்குது, அது ஏங்கி ஏங்கி அழுது அழுது புலம்பி புலம்பி இறைவனை போய் அடையணண்டா, அதுதாண்டா அவன் தாண்டா முழு மனிதன்ற. அப்படிப்பட்ட மனித பிறப்பு இறைவனாண்ட முடிக்கிறதுக்கு இந்த பாதை அவசியம். இதில் பயணம் பண்ணலாம், கண்டிப்பாக முடிப்பீங்க, அதை செய்யுங்க. உங்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக.